வணக்கம் பெற்றோர்களே, கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர், டாக்டர் எங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க, ஒரு குளுக்கோஸ் போடுங்க, ஒரு குளுக்கோஸ் போட்டால் உடம்புக்கு தெம்பு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர், எனக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்தபோது நரம்பில் ஊசி போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் சரியாச்சுங்க டாக்டர், அதனால் நரம்பு ஊசியை போடுங்களேன் அதுதான் நல்லது அப்படிம்பாங்க. இப்போது நரம்பு இரத்த நாளம் அப்படின்னா என்ன, குளுக்கோஸ் போடுறதுனால சத்து வருமா அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம உடம்பில் இரத்த ஓட்டம் போகக்கூடிய இரத்த நாளங்களில் அசுத்த இரத்தத்தை இதயத்துக்கு திருப்பி எடுத்து செல்லக்கூடியது சிரை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வெயின்ஸு. சுத்த இரத்தத்தை இதயத்திலிருந்து உடலுள்ள உறுப்புகளுக்கு கொண்டு செல்வது தமனி அல்லது ஆற்றி என்று சொல்லுவோம். இந்த அசுத்த இரத்தத்தை திருப்பிய உடம்புகளிலிருந்து இதயத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய இரத்த நாளத்தின் வழியாக, அதாவது சிரையின் வழியாகத்தான் இந்த ஊசி மருந்துகள் செலுத்துகிறாங்க. இந்த ஊசி மருந்துகள் செலுத்தும் போது அது இதயத்துக்கு போய் இதயத்திலிருந்து இரத்த ஓட்டத்தின் வழியாக உறுப்புகளுக்கு போய் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் நாம் பச்சை கலரில் கையில் நரம்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது நரம்பு கிடையாது, அது இரத்த நாளம், குறிப்பாக சொல்ல போனால் சிரை. அது அசுத்த இரத்தத்தை உறுப்புகளில் கழிவுகளாக எடுத்து செல்லும், இதயத்துக்கு போகும், போடுற ஊசி இரத்த ஓட்டத்தின் வழியாக இதயத்தை அடைந்து அங்கிருந்து மற்ற உறுப்புகளுக்கு போய் சேரும். இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம். இந்த நரம்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுல நிறையா பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இரத்த நாளத்தை தான் நிறைய பேர் நரம்புன்னு சொல்லுவாங்க. இது நரம்பு கிடையாது, இது இரத்த நாளம். நரம்புங்கிறது உடம்பில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு நடுவில் செல்லக்கூடிய மூளையிலிருந்து வரக்கூடிய செய்திகளை அந்த தசைகளுக்கு அல்லது உறுப்புகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய நரம்பு திசுக்களினுடைய மீட்சி தான். இந்த நரம்பு திசுக்களினுடைய மீட்சியான நரம்புகள் வந்து வழக்கமாக நீங்கள் கையில் தொட்டு பார்க்குறது மிக கடினம். சில நோய்களில் மட்டும் இது வெளியே தொட்டு பார்க்குற அளவுக்கு தெரியும். அந்த காலத்தில் இருந்த அந்த தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முட்டியில் இங்கே வந்து நரம்பு தடிச்சிருக்கும், சிலருக்கு கழுத்துக்கு பின்னாடி அந்த நரம்பு தடிச்சிருக்கும். இது தவிர மற்ற நோய்களுக்கெல்லாம் சுலபமாக நரம்பு தடிப்பு கண்டுபிடிக்க முடியாது. சிலர் காதுக்கு பின்னாடி இந்த நெறிக்கட்டி, நெண்ணீர் கட்டி இருக்குது பாருங்கள், அதை கூட நரம்பு தடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அது வந்து லிம்ஃப் நோட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிணநீர் சுரப்பிகள், அங்கே நோய்க்கிருமி தாக்கம் படும்போது அந்த இடம் வீங்கியிருக்கும். இப்போ நம்ம இரத்த நாளம்னா என்ன, நரம்புனா என்ன, நிணநீர் கட்டிகள், இது எல்லாமே வெவ்வேறு அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம். சரி, இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம். இந்த குளுக்கோஸை ஒரு பாட்டில் போட்டோம்னா சரியாயிருக்குமா டாக்டர்னா, கட்டாயம் ஆகாதுங்க. இந்த குளுக்கோஸ் போடுறதுங்கிறதுக்குன்னு சில நிலைமைகள் இருக்குது. அதாவது உடம்பில் நீர்ச்சத்து ரொம்ப இழந்திருக்கு, உப்பு சத்துக்கள், சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட் இதில் குறைபாடு ஏற்பட்டிருக்கு அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற சூழ்நிலை, வாய் வழியாக எதையும் உள்ளே எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை, வயிற்றுப்போக்கு மிக அதிகமாக இருக்குது, உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கக்கூடாங்க, முழுங்க முடியல, நினைவில்லை, அடிபட்டிருக்காங்க, இந்த மாதிரி சாதாரண சூழ்நிலை இல்லாமல் அசாதாரண சூழ்நிலைகளில் மட்டும்தான் இந்த குளுக்கோஸ் போடுறத நம்ம சலையின் ஏற்றுறது, குளுக்கோஸ் ஏற்றுறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாதாரண சளி காய்ச்சல் வரும்போது இது நிறையா பேர் ஏன் இதை நம்புகிறாங்கன்னா, அந்த உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து நம்ம சரியாக எடுத்துக்காமல் இருக்கோம், அந்த நீர்ச்சத்தை கரெக்டாக அந்த குளுக்கோஸ் வழியாக உள்ளே போகும்போது போதுமான நீர்ச்சத்து உடம்பில் சேர்ந்துடும், போதுமான உப்பு சத்து சேர்ந்துடும், சர்க்கரை சத்து அந்த குளுக்கோஸ் வழியாக சேரும்போது உடம்பு பலகீனத்தை இழந்து கொஞ்சம் தெம்பான மாதிரி தெரியும். அதனால தான் குளுக்கோஸ் போட்டால் தான் எனக்கு தெம்பே வருங்கிற ஒரு நம்பிக்கை ஜனங்க மத்தியில் வந்துச்சு. சரிங்க டாக்டர், நீங்கள் குளுக்கோஸ் போடுறது சும்மா தேவையில்லைங்கிறீங்க, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு சர்க்கரை கரைசல், அது வீட்லேயும் தயார் பண்ணலாம், மருந்து கடைகளிலும் அரசு மற்றும் தனியார் மருந்தகங்களிலும் கிடைக்கிது, வாங்கி கலந்து குறிப்பிட்ட அளவு தண்ணீரில் அதுக்கு அந்த பாக்கெட்டில் போட்டிருக்கிற மாதிரி பண்ணினீங்கன்னா போதும். இது தவிர வீட்டில் இருக்கக்கூடிய எளிதில் ஜீரணமாகக்கூடிய கஞ்சிகள், சத்துமாவு கஞ்சியில் ஆரம்பித்து, அரிசி பருப்பு கஞ்சியில் ஆரம்பித்து, ராய்கூழ், கரைச்ச உணவு அப்படின்னு இளநீர், எலுமிச்சங்களம் கலந்த சாறு, இது எல்லாமே அந்த
உடம்பிலிருந்து இழந்த நீர்ச்சத்து, உப்புச்சத்து மற்ற தாது உப்புக்களை திருப்பி கொடுக்கும். அதனால் நீங்கள் 2 பாட்டில் குளுக்கோஸ் இறக்கிறதும் 1 லிட்டர் ஓஆர்எஸ் கரைசலை வாய் வழியாக கொடுக்கறதும் 2 ஒன்று தான். வாய் வழியாக கொடுக்கறது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படி, அதாவது 2 ஸ்பூன்ல ஆரம்பித்து 1/2 டம்ளர் 1/2 டம்ளர் அப்படின்னு படிப்படியாக ஒரு 2-3 மணி நேரம் இடைவெளியில் கொடுத்தீங்கன்னா வாந்தி வராது. ஒரே நேரத்தில் அத்தனை மருந்தையும் கலந்தின ஓஆர்எஸ்ஸையும் அப்படியே குடிச்சிங்கன்னா உடம்பு சரியில்லாத போது வாந்தி எடுக்கும். ருசி குழந்தைகளுக்கு பிடிக்கல அப்படின்னா இதை வந்து குளிர்ந்த நீரில் கலந்தும் தரலாம். வெளிநாடுகளில் இதை வந்து ஐஸ் கட்டி மாதிரி பண்ணியும் சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் இந்த ஓஆர்எஸ் கஞ்சியை, ஓஆர்எஸை கஞ்சியில் கலந்து ஓஆர்எஸ் கஞ்சின்னு சொல்லுவோம். அப்படி பண்ணோம்னா இன்னும் சுலபம். 200 மில்லி கஞ்சிக்கு ஒரு சின்ன ஓஆர்எஸ் சாஷேன்னு சொல்லுவோம். அதை கலந்துட்டிங்கன்னா உப்பு போட வேண்டியதில்லை, தேவையான சத்துக்கள் கிடச்சிரும். அதனால் பெற்றோர்களை குளுக்கோஸ் ஒன்றுக்கும் போட வேண்டியதில்லை, தேவையான சூழ்நிலையில் மட்டும்தான் குளுக்கோஸ் இறக்க வேண்டியது இருக்கும். குழந்தை ரொம்ப மோசமாக இருக்குது, சுறுசுறுப்பு இல்லை, எது குடித்தாலும் வாந்தியாகுது, எதுவும் வயிற்றுக்குள்ளே நிற்கலை, அல்லது ரொம்ப துவண்டு போயிருக்கு, அல்லது உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்குதுன்னா அப்போ மட்டும் நாம் குளுக்கோஸை பயன்படுத்துவோம். ஒவ்வொரு சின்ன காய்ச்சலுக்கும் ஒரு சின்ன வயிற்றுப்போக்கும் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கும் பயமுறுத்த வேண்டாம், நம்மளுக்கும் வீணான செலவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். என்ன பெற்றோர்களே, நண்பர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றவர்களிடம் இதனை பகிர்ந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.